ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் உடனடி பணி நீக்கம் செய்யப்படுவதோடு ஓராண்டு வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு அவசர சட்டம் இயற்றியுள்ளது. இதனை எதிர்த்து ஜூலை 23 மத்திய தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. ஒன்றிய அரசின் கீழ் இயங்கி வரும் ராணுவ தளவாட தொழிற்சாலைகளை தனியாருக்கு தாரை வார்க்கும் நடவடிக்கைகளில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது. இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனை ஒடுக்கும் விதமாக ஒன்றிய அரசு அவசர சட்டம் ஒன்றை இயற்றியுள்ளது. அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த சட்டத்தின்படி ஊழியர்கள் போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறி போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்பட்டு பிணை வழங்காமல் ஓராண்டு வரை சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவசர சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போராட்டத்தை தூண்டினால் உடனடி பணி நீக்கம் செய்யப்படுவதோடு 2 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இந்த அவசர சட்டத்தின் மூலம் தொழிற்சங்க தலைவர்களையும் ஊழியர்களையும் ஒன்றிய அரசு மிரட்டுவதாக தொழிற்சங்கங்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசின் இந்த அடக்குமுறை சட்டத்துக்கு எதிராக ஜூலை 23 நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று மத்திய தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. ரஷ்யாவில் இருந்து வரும் சைபர் தாக்குதல்களை தடுக்க முறையான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் பொருளாதார தடை விதிக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் அண்மை காலமாக சைபர் தாக்குதல் மிகப்பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் அமெரிக்க அரசின் முக்கிய துறைகளின் கம்ப்யூட்டர்களில் ஹேக்டர்கள் ஊடுருவி உளவு பார்த்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் உள்துறை, பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, நிதி மற்றும் வணிகம் போன்ற 9 அரசு துறைகள் மற்றும் மைக்ரோசாப்ட் உள்பட 17,000 மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் மீது இந்த சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சைபர் தாக்குதலின் பின்னணியில் ரஷ்யா இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் ரஷ்யா அதனை திட்டவட்டமாக மறுத்தது. இதனிடையே அமெரிக்காவின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான கசேயா மீது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ரான்சம்வேர் தாக்குதல் நடத்தப்பட்டது. இது கடந்த டிசம்பர் அரசு துறைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலை விட பல மடங்கு பெரியது என சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் ரஷ்யாவில் இருந்து வரும் சைபர் தாக்குதல்களை தடுக்க முறையான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் பொருளாதார தடை உள்ளிட்ட மிகவும் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார்.